ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான சிக்கன் சுக்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். செட்டிநாடு ஸ்டைலில் வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடாகவும் அதில் 2 துண்டு பட்டை, 1 அன்னாச்சிப்பூ, 1 பிரியாணி இலை, 2 டீஸ்பூன் அளவு மல்லி, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் அளவு மிளகு, காரத்துக்கு தக்க 2 வத்தல் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்ற தேவையில்லை, நம்ம வெறும் பாத்திரத்திலையே சூடு பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகவும் கொஞ்சமாக சோம்பு, 1 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சு வரவும், 2 பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம், 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வெங்காயத்தோடு சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக சிக்கனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போது உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியோட சிக்கன் நல்லா ஒட்டுற மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க. சிக்கனோட கலர் கொஞ்சம் மாறி வரவும் காரத்துக்கு தக்கன மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இப்போ இந்த பவுடர் பண்ண மசாலா தான் சிக்கன் சுக்காவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும் சிக்கன். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்லேயே வச்சு நல்லா இப்போ அதை வதக்கலாம். இப்போது இந்த சிக்கன் வேகிறதுக்கு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் நல்லா அப்படி ட்ரை ஆகி சிக்கன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் சுக்காவை சப்பாத்தி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் கூட உங்களுக்கு ட்ரையாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. அதோடய கிரேவியெல்லாம் நல்லா உள்வாங்கி இந்த மாதிரி சூப்பராக ட்ரை ஆகிடும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.